தலைப்பு ஒரு நல்ல கேள்வி. சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு காப்பியம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சிறப்பை பெறுவதற்கு யார் காரணம் அப்படின்னு ஒரு கேள்வியை நடுவர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நான் இப்படி தொடங்கினா அது ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு. ஒன்று இதனுடைய இல்லறம், இன்னொன்று இதனுடைய ஆன்மீகம். இந்த ரெண்டையும் மிக சரியான தட்டில் வச்சு அளந்து சொல்லுகிற ஒரு காப்பியம் உண்டு என்று சொன்னால் அது சிலப்பதிகாரம் மட்டும்தான். இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால், இல்லறத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணை தெய்வமாக மாற்றி காட்டிய காப்பியம் சிலப்பதிகாரம். அதற்கு திருச்செங்கோடு மிகச்சிறந்த உதாரணம். நீங்கள் பொதுவாக அந்த வெளிநாடில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, பிரதமராக இருக்கிறவங்க, அதிபராக இருக்கிறவங்க வேறு நாடுகளுக்கு போனால் தனியாக போவாங்க, இந்தியாவுக்கு வந்தால் மட்டும் மனைவியை கூட்டிகிட்டு வருவாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே அமெரிக்காவில் கிளின்டன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மனைவிக்கு பேர் ஹிலாரி கிளின்டன்னு பேர். அவர் ஒரு முறை இந்தியாவுக்கு வந்தார். வந்துட்டு இந்தியாவெலாம் அப்படி சுற்றி பார்த்தாங்க. கடைசியில் போய் தாஜ்மஹாலில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அப்போ என்டிடிவியினுடைய நிருபர் அந்த ஹிலாரி கிளின்டன் அந்த அம்மாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஏம்மா, எங்கள் நாட்டில் எங்கே பார்த்தாலும் கோயில்கள் தான், எங்கள் தேசத்தினுடைய பூகோள அடையாளமே கோயில்கள் தான், இதை போன்ற கோயில்கள் உங்கள் நாட்டில் இல்லை என்பதற்காக வருத்தப்படுகிறீர்களான்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னால், இந்தியாவெல்லாம் சுற்றி பார்த்தோம், இந்தியாவின் பூகோள அடையாளமே கோயில்கள் தான் என்பது தெரிகிறது, ஆனால் இதை போன்ற கோயில்கள் எங்கள் தேசத்தில் இல்லை என்பதற்காக நான் வருத்தப்படலை. ஏன்னா இதை விட பெரிய பெரிய கட்டடம்லாம் நாங்கள் வச்சுருக்கிறோம். இப்போ அந்த நிருபர் கேட்டார், பிறகு எதற்காக வருத்தப்படுகிறீர்கள்னா, அவன் சொன்னால், இந்தியாவில் இருக்கிற கோயில்கள் எங்கள் தேசத்தில் இல்லை என்பதல்ல எங்களுடைய வருத்தம், இந்தியாவில் குடும்பங்களே கோயில்களாக இருக்கிறதே அது எங்கள் தேசத்தில் இல்லை என்பதுதான் வருத்தம் என்று சொல்லிட்டு போனான். குடும்பங்களை கோயில்களாக, குடும்பங்களில் இருக்கிற பெண்களை தெய்வமாக ஏற்றி போற்றிய சமூகத்தினுடைய காப்பியம் சிலப்பதிகாரம். கண்ணகியால் உயர்வு பெற்ற ஒரு மிகச்சிறந்த காப்பியம். நான் இப்படி தொடங்குறேன். நீங்கள் சிலப்பதிகாரத்திற்கு முன்னாடி வரைக்கும் எல்லா நூல்களிலேயும் ஒரு கடவுள் வாழ்த்து உண்டு. ஆனால் சிலப்பதிகாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என, இளங்கோவடிகள் முதன் முதல்ல என்ன செய்கிறார், கடவுளை வாழ்த்துவதை விட்டுவிட்டு இயற்கையை வாழ்த்துறார். தெரியும் இல்லையா, திங்களை போற்றுதும், திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும், மாமலை போற்றுதும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா அது இயற்கையை வாழ்த்துவது மட்டுமல்ல, சிலப்பதிகாரத்தினுடைய பெருமைக்கு காரணமாக இருந்த கண்ணகியை மறைமுகமாக இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். அது என்ன, முதல்ல திங்களை போற்றுதும், திங்களை போற்றுதும். திங்கள்னா நமக்கு இந்த நிலவு தெரியும் எல்லாருக்கும். நிலாவுக்கு என்ன பெரிய பெருமை சிறப்புனா, அது எப்பவுமே தானாக ஒளிவிடுகிற ஆற்றல் உடையது இல்லை. அது சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கித்தான் தான் பிரகாசிக்கும், தானாக எதையும் செய்யாது. நீங்கள் புகார் காண்டத்தில் வரக்கூடிய கண்ணகி கோவலனுக்காக வாழ்ந்தாலே தவிர தனக்காக வாழலை. அவனுக்கு எது மகிழ்ச்சி சந்தோஷமோ அதை தன்னுடைய மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டான். இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னால் அவன் பேசவே இல்லை. பொதுவாக இல்லறத்தில் பெண்கள் அதிகமாக பேசாமல் இருக்கிறது நல்லது, பேசினா தான் பிரச்சனையே. இந்த பசங்க சின்ன குழந்தைங்க சில சமயம் வில்லங்கமாக கேள்வி கேட்பான். ஒரு முறை என்னுடைய பையன் நாலாவது படிச்சுட்டு இருக்கிற பொழுது வகுப்பில் வாத்தியார் பாடம் நடத்தியிருக்கிறார். அது வீட்டில் போய் பையன் அப்பாட்ட கேட்டுவாடான்ருக்கார். அவன் நேரே மனைவிட்ட வந்து கேள்வி கேட்குறான். அம்மா, வாத்தியார் ஒரு கேள்வி கேட்க சொன்னார். என் மனைவி கேட்டால் என்ன கேட்டார், ஒன்றும் இல்லை, மனுஷன் எங்கேருந்து வந்தான், கொஞ்சம் ரொம்ப சிக்கலான கேள்வி இல்லையா. உடனே அவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பதில் சொன்னால், மனுஷன் மனுஷன்லேருந்து வந்தான். பையன் அதோடு போயிருந்தால் பரவாயில்ல, அவன் என்னட்ட வந்தான், என்னட்ட வந்து அப்பா மனுஷன் எங்கேருந்து வந்தான், நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கிறோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணேன், கொஞ்சம் கூடுதலாக யோசிச்சு பதில் சொன்னேன், மனுஷன் குரங்குலேருந்து வந்தான். இப்போ பையன் சும்மா இல்லை, போய் என் மனைவிட்ட கேட்குறான், ஏம்மா ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தானே இருக்க முடியும், மனுஷன் எங்கேருந்து வந்தான், மனுஷன் மனுஷன்லேருந்து வந்தான்னு நீ சொல்கிற, மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்னு அப்பா சொல்கிற, ரெண்டு கேள்வி பதிலில் எந்த பதில் உண்மையான பதில் அப்படின்னு கேட்டான். என் மனைவி சொன்னால், ரெண்டுமே உண்மையான பதில், நான் எங்கள் பரம்பரையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் அப்பா அவர் பரம்பரையை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு முடிச்சான். இப்போ சில சமயம் பெண்கள் குடும்பங்களில் பேசாமல் இருப்பது நல்லது, பேசினால் சில சமயங்களில் சிக்கல் வரும்,
இல்லறத்தில் வாழ்கிற கண்ணகி கோவலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அவனுடைய மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி என்று வாழ்ந்தால் எங்கே வரைக்கும்? புகார் வரைக்கும். எதை போல? திங்களை போல. ரெண்டாவது என்ன சொன்னால், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். நான் ரெண்டாவது எங்கே மதுரை காண்டதில்ல என்ன, மதுரையில் என்ன பெரிய சிறப்பு? கணவனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்த கண்ணகி கணவனுடைய மரணத்திற்கு பிறகு சூரியனை போல பொங்கி எழுந்து சமூகத்தின் தீமைகளை சுட்டரித்தாள் என்று சொல்லிக் கொடுத்தார் இளங்கோவடிகள். மூணாவது என்ன சொன்னார், மாமலை போற்றுவது மாமலை போற்றுவதும். என்ன மாமலைக்கு என்ன பெரிய, மழை என்ன செய்யும்? வானத்திலிருந்து பூமிக்கு வரும். பூமியில் மற்றவர்களுக்கெல்லாம் நல்லதை செய்ததற்கு பிறகு பூமியிலிருந்து திரும்ப ஆவியாகி வானத்திற்கே போகும். அதே போல தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்த கண்ணகி பூலோகத்தில் அநீதிகளை அழித்ததற்கு பிறகு மீண்டும் இங்கே இருந்து மலை தேவலோகம் நோக்கி போவதைப் போல வானோக்கி போனால் என்பதை உணர்த்துவதுதான் சிலப்பதிகாரத்தினுடைய அடிப்படை நோக்கம். அந்த சிறப்பு தான் திருச்செங்கோட்டினுடைய சிறப்பு இல்லையா? சீர்களை செந்திலும் செங்கோடும் வெங்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன் கை வேலென்றே என்று இளங்கோவடிகள் பேசினாரே, அந்த இளங்கோவடிகளால் பேசப்பட்ட கண்ணகி தேவலோகத்திலிருந்து இங்கே வந்து இங்கே இருந்து திரும்ப தேவலோகம் போன புனித மண்ணில் நின்று பேசுகிற பொழுது சிலப்பதிகாரத்துக்கு மட்டுமில்ல சார், திருச்செங்கோட்டுக்கும் சிறப்பு சேர்த்தது கண்ணகி என்கிற தலைமை பாத்திரத்தினுடைய பெருமைதான் என்பதை நான் மகிழ்ச்சியோடு நினைவு. இதுக்கு நீங்க கைதொட்டணும் இல்லாட்டி இல்லைன்னு ஆயிடும். நடுவில் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், யாரும் கைதட்டலையே அப்படின்னு. இல்லை இல்லையே, இந்த மண்ணினுடைய மிகப்பெரிய பெருமை இல்லையா? கண்ணகி அதற்கு முன்னால் வாழ்ந்த பெண்களுடைய உணர்வுகளிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு பெருமைப்பட்டார். நான் இப்படி சொல்கிறேன் பாருங்கள், இந்த காமம் இருக்கு பாருங்கள், அது எல்லாரையும் வளைச்சிடும். அது வளையாதாலே கிடையாது. காமத்தை யார் வெல்கிறார்களோ அவர்களுக்கு தான் காமகோடின்னு பேர். சிலப்பதிகாரம் எழுதின கண்ணகிக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? தலைவன் தன்னை விட்டு புரிஞ்சு போயிட்டு அதுக்காக வருத்தப்படுவாங்க. இப்போ கூட ஒரு பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, ரொம்ப அழகாக ஒருத்தி கவிதை எழுதுனா, கடமை வெளிநாட்டில் இருக்கிறான், ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா லீவுங்கய்யா, ரெண்டு மாதத்துக்கு வீட்டுக்கு வருவான், அப்புறம் திரும்ப ஊருக்கு போயிடுவான். இப்போ அவன் எழுதுறா பாருங்க, கனவுனோடு 2 மாதம், கனவுகளோடு 22 மாதமா, 6 மாதத்திற்கு ஒரு முறை, 6 வருடங்களுக்கு ஒரு முறை ஒலிம்பிக் போட்டி, 4 வருடங்களுக்கு ஒரு முறை உலக கோப்பை கிரிக்கெட், 2 வருடங்களுக்கு ஒரு முறை கணவன், இந்த பட்டியலில் நீயும் இணைந்து விட்டாயா? அவன் கேள்வி கேட்குறான். எப்பொழுதாவது வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன வட்டி கிடையா, அது என்ன தவணை முறையா? அடுத்து ஒரு கேள்வி கேட்டா, நீ அனுப்புகிற காசோலையில் காசு வரும் ஆனால் காதல் வருமா? நீ அனுப்புகிற பணவிடை டிமாண்ட் டிராஃப்டில் பணம் வரும் ஆனால் பாசம் வருமா? நீ வெளிநாடு போகிற பொழுது இழுத்து கொண்டு போன ட்ரெங்குப்பட்டியோடு ஒட்டி வந்தது என்னுடைய இதயம். ஒருவேளை விமான நிலையத்தில் அனுமதிக்கப்பட்ட எடையை விட அதிகம் என்பதற்காக அதை விமான நிலையத்திலேயே கலட்டி விட்டு விட்டாயா? இனிமேலாவது விசாரித்து விட்டு போக வராதே, விசா ரத்து செய்து விட்டு வா என்று இந்த நூற்றாண்டில் ஒரு பொண்ணு கவிதை எழுதுனா, வெளிநாட்டுக்கு போயிருக்க கணவனை நினைச்சு. ஆனால் கண்ணகிக்கு என்ன பெரிய பெருமை தெரியுமா? அவளுடைய கணவன் அவளை பிரிந்து இன்னொரு இடத்தில் போய் வாழ்ந்தாலும் கூட ஒருத்தி சொல்றா, இங்க பாருமா, நம்ம ரெண்டு போய் காமனுடைய கோட்டத்தில் வணங்கினால் கணவனை திரும்ப பெறலாம் என்று சொல்லுகிற பொழுது அது அவ்வளவு பெருமையுடைய செயல் அல்ல என்று தன் உணர்வையும் வென்று ஒரு பெண்ணுக்கு, இந்திய பெண்ணுக்கு, தமிழ்நாட்டு பெண்ணுக்கு பண்பாடுதான் உணர்வை விட உயர்ந்தது என்று உயர்த்தி காட்டிய பெருமை கண்ணகிக்கு உண்டு. அந்த காப்பியம்தான் சமூகத்தில் உயர்ந்து நிற்க முடிய காப்பியமாக மாற முடியும். இவ்வளவு ஏன் சார், சிலப்பதிகாரம் ஒரு காப்பியம் தோன்றுவதற்கு யார் காரணம்? ஒரே ஒரு இடம். ரொம்ப அழகாக இளங்கோவடிகள் ஏன் எழுதுறேன், அவர் சொன்னார், சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல்னு கேட்டார். இது தோன்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையில் ஏற்பட்ட ஊடல்தான் அடிப்படையான காரணம். எத்தனை சிலப்பதிகாரத்தினுடைய அருமையான வரிகள் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அருமையான இடம் என்ன தெரியுமா? காணல் வரி. ரொம்ப அழகாக பாடுற கோவலன் பாடுகிற பொழுதும் மாதவி பாடுகிற பொழுதும் ஏற்படுகிற காணல் வரி இருக்கிறது. அதுதான் சிலப்பதிகாரம் என்கிற காப்பியத்தின் தோற்றத்திற்கே அடிப்படை. இவன் சொன்னான், திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கல் அது ஓற்றி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி, கங்கை தன்னை புலந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி, உழவர் ஓதை மதகோதை உடைநீர் ஓதை தன்போதங்கள் விளவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்தாய் வாழி காவேரி என்று எழுதுகிறான். அதுக்கு திரும்ப பேசினாவ,
மருங்கு வெண்டு சிறந்தார்போ மணிப்பு ஆட எதுபோர்த்தே கருங்கையல் கண் விழித்தொழுகி நடந்தாய் வாணி காவேரி என்று மாதவியும் பேசுகிற பொழுதுதான் சூழ்வினை சிலம்பு காரணமாக அங்கே ஒரு சிலப்பதிகாரம் என்கிற காப்பியம் தோற்றம் பெறுகிறது என்று சொன்னால் தோன்றிய ஒன்றுதானே சிறப்பு பெற முடியும். தோற்றத்திற்கே காரணமாக இருந்தது கோவலனும் மாதவியும் என்கிற அருமையான இரண்டு தலைமை பாத்திரங்களுடைய சிறப்பு தான் என்பதை நம்மளால மறுக்க முடியுமா? என்ன ஒரு செய்தி நிறைவு செய்யறீங்க? ஒரே ஒரு இடம் பொதுவாக ஐயா ரொம்ப அருமையா ஒரு செய்தி சொன்னாங்க. உணர்வு வயப்படுகிற பொழுது, கோபம் வயப்படுகிற பொழுது அறிவு வேலை செய்யாது இல்லையா? அதான் நிறைய பேர் சொல்றான், எனக்கு கோபம் வந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேங்கிறான். ஏற்கனவே மனுஷனா இருக்க மாட்டான், இல்ல புதுசா போய் மனுஷனா இருக்க மாட்டேங்கிற புதுசா ஒரு செய்தி சொல்லுவான். வீடுகள்ல எப்போ உணர்வை கோபத்தை வெல்கிறோமோ அப்பொழுது கூட எப்போ நமக்கு நாகரிகத்தை பின்பற்ற தெரிகிறதோ அப்போ நம்ம வெற்றி பெறுகிறோம்னு அர்த்தம். கணவனை கல்வன் என்று பொய்யான ஒரு குற்றம் சாற்றி கொலை செய்கிறாங்க. நீதி கேட்பதற்காக இந்த பொண்ணு போறா. அள்ளலுற்று ஆற்றாத அளவுகளை கண்டேங்கி மல்லல் மதுரையர் எல்லோரும் தாய்மயங்கி களையாத துன்பமை காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது என்று இந்த நகரத்து மக்கள் பேசுகிறாங்க. நீதி கேட்டு போறா. போகிற பொழுது கூட இப்போ நம்ம வேகமாக ஒரு இடத்துக்கு கோபமாக போகிறோம், அந்த வீட்டில் போய் கதவை தட்டி உள்ளே வரலாமான்னு கேட்டுட்டு போவோமா? எவ்வளோ வேகமாக கதவை எட்டி உள்ளே தட்டிட்டு போகணும், அவ்வளோ வேகமாக போவோம். அப்படி போகிற பொழுது கூட கண்ணகி வாயுலோயே வாயுலோயே அறிவரை போகிய பொறியர் நெஞ்சத்து இறைமுறை பொழைத்தோன் வாயிலோயே, வெளியே ஒரு பெண் நிற்கிறாள் உள்ளே வரலாமா என்று கேட்டு சொல் என்கிற, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா மே ஐ கம்மின்னு கேட்டு உள்ளே போகணும். இந்த மே ஐ கம்மின் கேட்டு உள்ளே போகிற நாகரிகத்தை மகிழ்ச்சியாக இருக்கிற போது மட்டுமல்ல, துன்பத்தில் இருக்கிற பொழுது கூட நாகரிகத்திலிருந்து வலுவாத ஒரு தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டை எடுத்து முன்னிறுத்திய பெருமை கண்ணகி என்கிற பெண்ணுக்குத்தான் சேரும். அது பெருசு இல்லைங்க. தங்க கணவனை கொண்டாச்சு, நீதி கேட்டாச்சு, மதுரை மாநகர எழுச்சாச்சு. கண்ணை எங்க உயர்ந்து நிற்கிறாள் தெரியுமா? எல்லாம் நேரம் இல்லை, நிறைய செய்தி சொல்லலாம், அந்த உன்னோட நிறைவு செய்கிறேன். எல்லாம் செஞ்சு மதுரை மாநகர பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் குழவி எனிமி வரை கைவிட்டு தீத்திரத்தால் பக்கமே சேர்களை எரிச்சாச்சு. கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னான், பண்புகளில் எல்லாம் உயர்ந்த பண்பு எது தெரியுமா? மனித பண்புகளில் வள்ளுவன் சொல்லி கொடுத்தான், இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்தல். கண்ணகி கடைசி என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? வரந்திருக்காதையில் இங்கே பாருப்பா, என் கணவனாக இருக்கிற கோவல நிரப்பிற்கு பாண்டியன் காரணமாக இருந்திருக்கலாம், ஆனால் அது அவன் காரணம் அல்ல, அவனுடைய சூழ்வினையும் விதியும் தான் காரணம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சு இப்போ நிறைவு செய்கிற. அவன் சொல்லி முடிச்சா, தென்னவன் தீதிலன் தேவர்கோ நல்கோயில் நல்விருந்தாயினான், நான் அவன் தன் மகள் என்று கண்ணகி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அவன் தீமை இல்லாதவன், அவன் தேவர்களுடைய உலகத்திற்கு விருந்தினனாகிறான். கண்ணகி என்கிற நான் அவனுடைய மகளாக, ஏன் சொல்றா தெரியுமா? வெறும் கோவலனுடைய மனைவியாக இருந்த கண்ணகியை பெரும் தெய்வமாக மாறுகிற இன்னொரு பிறப்பை பெறுவதற்கான வாய்ப்பை கொடுத்தது பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ப இன்னொரு பிறப்பு அவளுக்கு. தெய்வம் என்கிற பிறப்பு, வெறும் மனித பிறவியாக பிறந்து கோவலன் மனைவியாக இருந்த ஒருத்தி தெய்வமாக மாறுவதற்கு பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் காரணமாக இருந்தான் என்பதால், தான் தெய்வம் என்கிற பிறப்பை எடுப்பதற்கு காரணமாக இருந்த பாண்டியன் நெடுஞ்செழியனை என்னுடைய தந்தை என்று ஒரு பெண் ஏற்றி போற்றுகிறார் என்றால் சமூகத்தின் உயர்வுக்கும் பண்பாட்டின் உயர்வுக்கும் ஏன் சிலப்பதிகாரம் என்கிற காப்பியத்தின் வெற்றிக்கு மிகப்பெரும் காரணமாக இருந்தது. ஒரே ஒரு பாத்திரம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், கண்ணகி என்கிற உயர்ந்த பாத்தியம்தான் என்பதாக சொல்லி வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் ஒன்றை சந்திக்கிறேன் என்று சொல்லி காலத்தின் அருமை கருதி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை பெரியோர்களே, காவியத்தின் நாயகி கண்ணகி என்ற கதாபாத்திரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு தூக்கி நிறுத்தி மிக அற்புதமாக அதை கொண்டு செலுத்தி தொடக்கத்திலிருந்து நிறைவு வரையில் ஒரு அழகான ஒரு ஆய்வு பார்வையை பதிவு செய்திருக்கிறார். ஒரு அழகான செய்தி இடையில் சொன்னார், சோமகுண்டம் சூரியகுண்டத்திலே மூழ்கி எழுந்தால் பிரிந்த கணவனை கூடலாம் என்று ஒரு முறை இருக்கிறது என்று தெரிவித்த போது, தமிழ் என்ன அழகான அங்கே இளங்கோவடிகளால் கையாளப்படுகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பீடு அன்று என்று இரண்டே சொற்களால் அந்த நிகழ்வை அப்படியே மறுக்கிறார் கண்ணகி என்ற கதாபாத்திரத்தின் வாயிலாக இளங்கோவடிகள். ரொம்ப அழகான இடம். பீடு அன்று, எவ்வளவு நேரம் பேசினோம் என்பது முக்கியமில்லை, என்ன பேசினோம் என்பதுதான் முக்கியம்.
ஏன்னா நம்ம நிறைய சொல்கிறோங்க, என்ன சொல்லப்பட்டது என்பது மனதை தொடும், எப்படி சொல்லப்பட்டது என்பது தான் இதயத்தை தொடும் என்றால், அந்த இதயத்தை தொடுகிற வார்த்தைகளை கையாளுகிற இடம் இந்த இடம். பீடு அன்று எங்களை போன்ற தமிழ் பெண்களுக்கு பெருமை இல்லை. என்ன அழகான வார்த்தை! ஒன்று பேசினாலும் அந்த ரத்தன வார்த்தை என்று சொல்வாங்களே, அந்த ரத்தன வார்த்தையை கண்ணகி வெளிப்படுத்துகிற ஒரு அழகான இடத்தை நினைவுபடுத்தினார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது உண்மையிலே. சிதம்பரம் ஐயாவோட ஒரு நல்ல கைத்தட்டில் கொடுக்கலாங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த ஆண்டு கூப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு வருவார். உண்மைங்க, ஃப்ரான்ஸில் ஒரு போட்டி வச்சாங்க. 6 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணியிலிருந்து விடியற்கால 6 மணி வரையில் இடைவிடாமல் கைத்தட்டுபவர்களுக்கு ஒரு பரிசு அறிவிச்சிருந்தான். போட்டியில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் கைத்தட்டி ஓஞ்சிட்டாங்க. ஆனால் நிறைவு வரையில் ஒரு ஓசை ஒரு இடத்தில் வந்து கொண்டே இருந்தது. நடுவர்கள் போய் பார்த்தபோது தான் ஆச்சரியம் அங்கே காத்திருந்தது. 2 பேர் இருக்கிற ஒற்றைக்கையை வைத்து ஒருவோடு ஒரு மோதி அந்த ஓசையை எழுப்பி கொண்டிருந்தார்கள். இது எப்படி உங்களுக்கு சாத்தியம் என்று நீங்கள் யார் என்று கேட்டபோது தான் தெரிந்தது. 2 பேரும் இராணுவ வீரர்கள். போர்க்களத்தில் அவரவர் ஒற்றை கையை இழந்து இருக்கிற கையை வைத்து போட்டு நாம் இல்லாததற்குத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இருப்பதை நினைந்து பெருமைப்படுபவன் தான் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே வருவான் என்பதைத்தான் அந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகாக சொல்லுது. 1000 இருந்தாலும் அந்த மூடநம்பிக்கையை நோக்கி நான் பயணப்பட மாட்டேன், என் திறன் கொண்டே என் கணவனை நான் அடைவேன் என்று ஒரு பெண் சொல்லுகிற பண்பாடும் கலாச்சாரம் நாகரிகம் தமிழர்களுடைய சொத்து என்பதை நிரூபிக்கிற இடம் இந்த இடம். பீடு அன்று, ரொம்ப அழகான வார்த்தை. அன்னைக்கு வாய் திறந்து பேசினாலே புகார் காண்டத்தில் 2 சொல்லு தான் வரும். எழுகனை எழு அப்படின் போது சிலம்புல கொண், 2 வார்த்தை, சிலம்புல கொண், முடிஞ்சு போச்சு. அழகு, பின்னாடி பார்ப்போம்.